ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா அன்பு ஆல்வேஸ் ஹேப்பிங்க. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூடி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷனில் சுதா அவங்களோட டேரக்ஷனில் சூர்யா அவங்களோட நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படம் தான் சூரரை போற்று. இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சாலும் பிடிக்காதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். சூரரை போற்று அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நவம்பர் 12 இன்றைக்கி அமேசான் பிரைமில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பற்றி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. எல்லா ப்ளஸ்ஸையும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலே நாலு இந்த படத்தில் இந்த படத்தை அப்படி தூக்கி கொண்டு போகிற ஒரு நாலே நாலு பில்லர் மட்டும் சொல்கிறேன். பில்லர் நம்பர் ஒன், படத்தோட டைரக்டர் சுதா அவங்க. இந்த படத்தில் சீன் பை சீன் அப்படியே செதுக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படி என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபயர் அப்படி பற்றிக்குது. படத்தோட டைட்டில் போடும்போது சூரரை போற்று அப்படின்னு அந்த டைட்டில் போடுறதுலேருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ஃபயர் இருக்கும் இந்த படத்தில். படத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய ப்ளஸ். ரெண்டாவது மிகப்பெரிய ப்ளஸ் சூர்யா. சூர்யா அவர்களோட கெரியர்லேயே அழிக்க முடியாத படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த படத்தில் இந்த சூரரை போற்று ஒரு நம்பர் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு உண்டான ஆக்டிங், அவருக்கு உண்டான அந்த ஸ்கில் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், ஒரு சில பேர் சூர்யாவோட ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சில பேர் வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து நடிக்கவே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் செருப்படி கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை. இந்த படத்தோட கதையும் சரி, இந்த படத்தில் சூர்யா அவர்களோட ஆக்டிங்கும் சரி, இந்த படத்தில் ஒரு சீன் பார்த்தா போதும் யாருமே நம்மளால் வந்து சூர்யாவெல்லாம் நடிக்க தெரியாது அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நடித்து கொடுத்துருக்குறாங்க சூர்யா அவர்கள். இந்த படத்தில் ரெண்டாவது மிகப்பெரிய பில்லர். மூணாவது மிகப்பெரிய பில்லர் இந்த படத்தோட கதை, கேப்டன் கோபிநாத் அவரோட கதை. அந்த கதை அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த கதை எடுத்த விதமும் ரொம்ப அழகாக இருக்குது. திரைக்கதையிலேருந்து எடிட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து மூணாவது மிகப்பெரிய பில்லர். நாலாவது ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக அவரை எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரோல் பண்ணலாம், ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் அவரை ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மியூசிக் பண்ணி வச்சுருக்கிறார். ஜிவி பிரகாஷுக்கு வந்து ஒரு ராசி ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம். அவர் யார் ஏதாவது ரொம்ப எல்லா படத்துலையும் கமிட் ஆக மாட்டார், ஏதாவது ஒரு படத்தில் தான் அந்த மாதிரி கமிட் ஆவார். அந்த மாதிரி கமிட் ஆகிற அந்த ஒரு படம் அந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய வெற்றியடை, அந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி அதுவாக தான் அமையும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஜய் அவர்களோட தெரி, அந்த வருஷத்துலேயே அதுதான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி. அதற்கப்புறம் அசுரன், தனுஷ் அவர்களோட அசுரன் மூவி, அதுலேயும் அந்த வருஷத்துலேயும் அதுதான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. இந்த வருஷம் 2020 ஒரு நல்ல வெற்றிக்காக தடுமாறிக்கிட்டு இருந்த சூர்யா அவர்களுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த மூவி. அந்தளவுக்கு ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், அப்படி ஒரு கம்பேக் கொடுத்த படம் தான் இந்த சூர்யா போட்டு. இதில் ஜிவி பிரகாஷோட வந்து அவரோட வந்து ஒரு உழைப்பு வந்து நம்ம ஒரு சலிப் போடலாம். அந்தளவுக்கு இருக்குது அவரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அவரோட சாங்ஸாக இருக்கட்டும், அந்தளவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ரசிகன் மத்தியில் அப்படியே கொண்டு போய் சேர்க்குறாரு ஜிவி பிரகாஷ். இந்த வருஷத்தில் இந்த படம் தான் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொன்னால் கூட அது மிகாது. அந்தளவுக்கு படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நாலு மிகப்பெரிய பில்லர் சொல்கிறோமா. அடுத்து இந்த படம் என்ன சொல்லுது, இந்த படத்தோட கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கு நிறையா யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் ஒரு கனவோட ஒரு லட்சியத்தோடு தான் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக இல்லாட்டினா தன்னோடக்கு போதிய வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தை ஓரமாக வச்சுட்டு ஆஸ் யூஸ்வல் அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த படத்தை பார்த்தா அதெல்லாம் தூக்கி வீசிட்டு அவங்களோட லட்சியத்தை நோக்கி பயணம் மேற்கொள்வாங்க. அப்படி ஒரு உந்து சக்தின்னு சொல்லலாம், அப்படி ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்கிட்ட கொண்டு போகும். அந்தளவுக்கு இந்த படம் இருக்குது. எல்லாருமே ஒரு லட்சியத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. கண்டிப்பாக லட்சியம் இல்லாதவங்க அது ஒரு சில பேர் இருக்கலாம், விட்டுருங்க, அவங்கள பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு லட்சியத்தை நோக்கி தான் ஓடிப்போம். அவங்க இந்த படம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க், தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்மளோட லட்சியம் என்ன, நம்மளோட எய்ம் என்ன, அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இந்த படம் வர வைக்கும். அதுக்காகவே சூரரை போற்று டீமுக்கு மிகப்பெரிய சொல்லிவிட்டோம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஸ்டார் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவி தான். இந்த வருஷத்தில் மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இந்த சூரரை போற்று மூவி இந்த வருஷத்தில் மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள்.